மட்டும்தான் நொண்டி அடிச்சிட்டு இருக்குது. வெளியூர்ல இருந்து வேலைக்கு ஆள் வச்சது வேலை ஃபாஸ்டா நடக்கிறதுதான். உங்களை இன்சார்ஜ் வச்சு அதெல்லாம் பாத்துக்க மாட்டீங்களா? ஐயா நிறுத்தாம வேலை செய்யறவங்கயா நிப்பாட்டுறதே இல்லையா? ஆமா காலைல 6-7 மணிக்கெல்லாம் வேலையை ஆரம்பிக்கணும். நீங்களாம் புள்ளகுட்டியில பாத்துட்டு 9-10 மணிக்கு தான் வரீங்க. அப்படி இல்லைங்கய்யா, ஆம்பளைங்க எல்லாம் 7 மணிக்கே வந்துருவாங்கய்யா. பொம்பளைக்கு மட்டும்தான் ஒரு 9 மணிக்கு வருவாங்க. அப்படி இருந்தா கூட சாயந்தரம் 7 மணி வரை வேலை செய்வாங்க. நான் இதெல்லாம் பாத்துக்கிறதுக்காக சீக்கிரமே வந்துருவேயா? ஆமா எல்லாத்துக்கும் ஒரு சாயதா வச்சிருப்பீங்க. உங்களை குடும்பமா இங்க தங்க வைக்கிறது உங்க வேலை ஃபாஸ்டா நடக்கிறது தான். புரியுதா? புரியுதுங்கய்யா. சரி சரி வேலைய பாருங்க. இங்க இருக்க முக்காவாசி ஹிந்திக்காரங்க தான். அதனால தான் உங்களை இன்சார்ஜுக்கு வச்சிருக்கேன். ஐயா கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம வேலை பாக்குறோங்கய்யா. சும்மா பேசி பேசி என்ன யோசிங்க? பில்டிங் எதுவுமே காணவே. நாளைக்கு நான் வரேன். ஒழுங்கா ஒரு ப்ராக்ரஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேலை அதுக்கு அப்புறம் தான் குடும்பம். சரியா? இப்போ கொரோனானால 2 வாரம் லாக்டவுன் போட்டிருக்காங்க. அடுத்த 2 வாரத்துக்கு யாரும் வேலைக்கு வர வேண்டாம். சரியா? சரிங்கய்யா. ஆனா கொஞ்சம் சம்பளம் கொடுத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு சமாளிச்சிருவோங்கய்யா. என்னம்மா எந்த வேலையுமே இல்ல என்ன சம்பளம்னு கேக்குறீங்க? குடும்பத்தோட வாழ்க்கைய ஓட்ட கஷ்டமா இருக்குங்கய்யா. அவங்கள ஊர்ல விட்டு வர வேண்டியதானே? எல்லாரையும் கட்டி காக்க நான் என்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கிறேன்? ஐயா நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆகுறதுயா? நாங்க 50 குடும்பம் இருக்கோம். குடும்பத்துக்கு ஒரு 2000 ரூபாய் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 2000? வேலை செஞ்சாலும் செய்யாட்டையும் சம்பளமா? என்ன விளாடுறீங்களா? ஐயா பிள்ளைங்க எல்லாம் பட்டினி கிடக்குங்கய்யா. நீங்க தான் மனசு வைக்கணும். யோ உங்க பிள்ளைங்க பட்டினி கிடக்குன்னா எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க தான் சேமிச்சு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போடணும். எனக்கு வேலை தான் முக்கியம். கிடைக்கிற பணத்தை வச்சு சமாளிக்கவே கஷ்டமா இருக்குங்கய்யா. சரி சரி குடும்பத்துக்கு 500 ரூபா தரேன். 2 வாரம் தொந்தரவு பண்ணாதீங்க. ஐயா ஐயா 500 பத்தாதுங்கய்யா. யோ எல்லாம் ஒரு வேஸ்ட். சும்மா கிளம்பு கடுப்படிக்காத. என்னாச்சு நம்ம சைட் ஒர்க் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு மேம். என்ன நல்லா போயிட்டு இருக்கு? 4 நாள் நீங்க சைட்டுக்கே போலையாமே. நான் விசாரிக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை மேம். கோவிட் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். அப்படி எப்படி 5 நாள்ல 4 டேஸ் வர முடியல? யோ உன் குடும்ப கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. உன்னை நம்பி வேலையை கொடுத்தா நீ அதை செய்யணும். இந்த ஸ்டோரி டெல்லிங் விஷயம்லாம் இங்க வேண்டாம், வேற எங்கேயாவது வச்சுக்கோ. என்ன மேம் எனக்கு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்றேன். அவளுக்கு எப்படியாவது குணமாகணும்னு நான் பார்த்துருக்கேன். நீங்க இப்படி சொல்றீங்க? யோ பல கோடி பிசினஸ் சரியான டைமுக்கு முடியலன்னு எவ்வளவு லாஸ் தெரியுமா? உன்னுடைய பொண்ணுக்காகலாம் அதை என்னால் சகிச்சுட்டு இருக்க முடியாது. மேம் மனசாட்சியோட பேசுங்க மேம். அடுத்தவன மனுஷனா மதிச்சு பேசுங்க மேம். Watch your words. It's a last warning. வேலை செய் இல்லைனா போயிட்டே இரு. ஓகே. நம்ம மேலதிகாரி திட்டும்போது நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படித்தானே நான் திட்டினவங்களுக்கும் இருக்கும். அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு. என் பொண்ணு மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்கோ அதே மாதிரிதான் அவங்க பிள்ளைங்க மேல அவங்களுக்கு இருக்கும். நான் கோடீஸ்வரங்களுக்கு லாபம் கொடுக்கறதுக்காக நான் ஏழைங்களை பிழிஞ்சிட்டு இருந்தேன். இட்ஸ் ராங். சொல்லுங்கய்யா வேலை நடக்குதுங்கய்யா. எல்லாரும் 7 மணிக்கே வந்துட்டோங்கய்யா. உங்க பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்கம்மா? ஐயா என்ன கேட்டீங்க? இல்லை உங்க பிள்ளைங்க இங்க வேலை செய்கிற ஆட்களோட பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? இருக்காங்கய்யா நல்லா இருக்காங்கய்யா. கோவிட்லாம் யாருக்கும் இல்லை இல்லை இல்லைங்கய்யா. அப்படி ஏதாச்சும்னா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். எல்லா குடும்பத்துக்கும் ஒரு 2000 ரூபா அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. இந்த காலத்தில் எப்போ என்ன நடக்கும்னு வேற தெரியாது. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. பெண்கள்லாம் கொஞ்சம் லேட்டாகவே வரட்டும். மத்தியானம் கூட ஒரு பிரேக் எடுத்துக்கோ சொல்லுங்க. ஈவினிங் கூட சீக்கிரமாக போக சொல்லுங்க. வீட்டில் ஏதாவது வேலை இருக்கும். ஐயா நான் கேட்குறதெல்லாம் உண்மையா? நீங்களும் அப்படிலாம் பேசுறீங்க? இல்லைம்மா அடுத்தவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்றது அவங்க சைட்லேருந்து பார்த்தா தான் புரியும். நான் என் சைட்லேருந்தே பார்த்து சுயநலமாக இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கய்யா. தன்னை போல அயலான எப்படி நேசிக்கணும்னு இப்போ புரிஞ்சுட்டேன். சரி போய் வேலையை கண்டினியூ பண்ணுங்க.
வெளியூர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து வேலைக்காக புலம்பெயர்ந்து வரும் மக்களை அன்புடன் அரவணைப்பது நமது கடமையாகும். நிலங்கள் வேறானாலும் மனங்களால் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசுவின் அன்பு என்பது பாரபட்சம் காட்டுவதல்ல, பாகுபாடின்றி நேசம் காட்டுவது என்பதை உணர்வோம். அனைவரையும் அன்பு செய்து வாழ்வோம். நன்றி.